அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நேற்று வந்து கோல்ட்மணி ஏஷியன் ரேப்பிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சீரீஸ் ஆஃப் டோர்னமெண்ட் இருக்குது இல்லையா, அந்த சாம்பியன்ஸ் செஸ் டூரில் 1.7 மில்லியன் டாலர் கிட்ட, ஸோ அதில் வந்து இது சீரீஸ் ஆஃப் டோர்னமெண்ட்டில் இது 7th டோர்னமெண்ட் நினைக்கிறேன். ஸோ இதில் முக்கியமான ஒரு கேம்ங்க, ரொம்ப முக்கியமான கேமு ஃபஸ்ட் ரவுண்டில். ஏன்னா அலிரிசா வந்து மேக்னஸை வந்து வீழ்த்தியிருக்கிறாரு. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜில் மேக்னஸ் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணார். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மூவ்ஸ்லாம் வந்து அலிரிசா வந்து டாக்டிக்கலாக கண்டுபிடிச்சி ஈஸியாக வந்து இந்த கேம் அவர் பக்கம் திருப்பியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு இன்றைக்கி சான்சஸ் கிடைக்கும். ஸோ இந்த கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் ஆகுது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் க்ரோஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து அலிரிசா வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார், மேக்னஸ் வந்து பிளாக் பீஸு. ஸோ இதனால் நம்ம வந்து போர்டை திருப்ப வேண்டியதில்லை. ஸோ E4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு அலிரிசா. ஸோ E5 ரொம்ப இது வந்து நம்ம டிப்பிக்கலாக வந்து பார்க்க மாட்டோம், பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் இதுதான் ஆடுறாங்க ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ இங்கே ஒரு ஷாக்கிங்கான ஒரு மூவ் என்னென்னா நைட் C3. யூஸ்வலாக நம்ம என்ன பார்ப்போம், நைட் F3 நைட் C6 பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் மூவ் வந்து நைட் C3. இந்த மூவுக்கு வந்து நம்ம அதிகமாக விளக்கம் கொடுத்ததும் கிடையாது, நம்ம நிறையா கேம்ஸ் பார்த்ததும் கிடையாது. இது என்னென்னா வியன்னா கேம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஓப்பனிங் வச்சுக்கோங்களேன், ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். கரெக்டான முறையில் வந்து பிளாக் வந்து டிஃபெண்ட் பண்ணணும். ஸோ எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாரு அப்படின்றத பாருங்கள். நைட் F6 ஒரு நைட்டு டெவலப் பண்ணிக்கோங்க ரெண்டு பேருமே. இயர்லியராக பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கிங் நைட் குயின் நைட்னு ஆப்போசிட்டாக டெவலப் ஆகும். அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா குயின் நைட் கிங் நைட்னு இந்த பக்கம் டெவலப் ஆயிருக்கு. அதுதான் வியன்னா கேமோட பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ Bc4, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா Bc5. இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். என்ன டவுட்னா, நம்ம ஏன் வந்து இந்த பானை கேப்சர் பண்ணக்கூடாது டாக்டிக்கலாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நைட் கேப்சர்ஸ் E4 ஆடினீங்கனாக்கா இந்த மாதிரி, அதுக்கப்புறம் D5 சின்ன டாக்டிக்கல் ஐடியா இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வேறு ஒரு மூவ் வந்து பிளாக் வந்து சூஸ் பண்ணலாம். என்ன மூவ் அப்படின்னா, நைட் கேப்சர்ஸ் E4க்கு அப்புறம் நம்ம குயின் H5 ஆடலாம். ஸோ குயின் H5 என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுதா, ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு த்ரெட்டு தான், என்னென்னா செக்மேட் த்ரெட்டு. ஸோ குயின் H5 ஆடலாம், நம்ம பழைய டாக்டிக்கல் ஐடியாங்க, நம்ம பழையபடி போகாமல் இந்த மாதிரி ஆடலாம். ஸோ நைட் D6 போயிட்டு நம்ம குயினோட இது என்ன சொல்கிறது செக்மேட் ஐடியாவையும் நம்ம தடுக்கணும். அடுத்து ஒருத்தங்க இந்த பிஷப்பையும் வந்து அட்டாக் பண்ணுறாரு. இங்கே வேறு எதுவும் மூவ் பண்ணோன்னா நம்ம நைட் லாஸ் ஆகிடும். அதனால தான் நம்ம இந்த மூவ் பண்ணுறோம் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ குயின் கேப்சர்ஸ் E5 வித் செக், நம்மளுடைய பானை ரெக்கவர் பண்ணியாச்சு. குயின் E7, குயின் கேப்சர்ஸ் குயின், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஷப் கேப்சர்ஸ் குயின், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு B3. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒயிட் இஸ் டூயிங் பெட்டர். என்ன காரணம்னா, அந்த நைட் வந்து ரொம்ப ஒரு நார்மலான ஒரு ஸ்கொயர் கிடையாது, அதுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. ஸோ இந்த பிஷப்போட டயகனலை ஓப்பன் பண்ணணும். ஸோ வந்து இந்த பான் வந்து அப்செட் ஆகியிருக்கும். ஸோ அந்த மாதிரி காரணத்தினால இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்மால் டாக்டிக்கல் ஐடியாவில் இன்வால்வ் ஆகலை ரெண்டு பேருமே. ஸோ பிஷப் டு C4, பிஷப் டு C5, D3. ஸோ கன்சாலிடேட் பண்ணியாச்சு. D6 எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக இருக்கும், எக்ஸப்ட் இந்த நைட் போஸ்ட்டு. ஏன்னா உல்ட்டாவாக பண்ணியிருக்காங்க, கிங் நைட் குயின் நைட்னு சொல்லி மாற்றி. ஸோ F4 வந்து பார்த்திங்கன்னா இது மெயின் மூவ் தான், இந்த ஓப்பனிங்கில் மெயின் மூவ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் கிங்ஸ் கேம்பிட்னு கூட சொல்லலாம். ஸோ பாருங்கள், நைட் C6, நைட் டு F3, A6. இப்போது ஒயிட்டோட ஐடியா என்னென்னா, கிங் சைட் கேஸ்லிங் பண்ண முடியாது, அப்போ குயின் E2 ஃபாலோட் பை பிஷப் E3. ஸோ இதுதான் வந்து அவரோட பிளானு, எப்படி பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பிஷப் டு B3, பிஷப் டு B3 வந்து ஒரு ப்ரொஃபலாக்சிஸ் மூவ், ரேண்டமாக ஏதாவது ஒரு மூவ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ரேண்டம் குயின் E2 வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து டைம் கெயின் பண்ணுவார். ஸோ அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்றதுனால முன்னாடியே வந்து மூவ் பண்ணிக்கிறாரு. ஸோ பிஷப் டு B3, H6 H6 வந்து இந்த பொசிஷனில் நியூ மூவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ குயின் E2, பிஷப் டு G4, பின்னிங் தி நைட், எஃப் கேப்சர் C5, டி கேப்சர் C5. ஸோ இங்கே ஆப்வியஸாக வந்து இந்த நைட் பின்ல இருக்குது, கண்டிப்பாக வந்து இந்த நைட் உள்ளே ஜம்ப் ஆகிடும். அப்போ கண்டிப்பாக அந்த ஸ்கொயர் நீங்கள் இன்னொரு டைமாவது டிஃபெண்ட் பண்ணணும், அதர்வைஸ் ப்ராப்ளமேட்டிக் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ பிஷப் E3, நைட் டு D4, குயின் F2. ஸோ ஏன்னா குயின் வாஸ் அண்டர் அட்டாக். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து பேட்டரி அழகாக ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறாரு, பிஷப் கேப்சர்ஸ் F3 ஆடிடுறாரு மேக்னஸு, ஜி கேப்சர்ஸ் F3. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்னஸோட தாட்லேருந்து பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, நமக்கு இந்த F4 ஸ்கொயரை வந்து இனிமேல் அவரால் கார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நான் என்ன பண்ணலான்னா ரெண்டு நைட்டையும் கொண்டு போயிட்டு நம்ம இங்கே வந்து ப்ரெஷர் பண்ணலான்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. ஆனால் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லைட் ஸ்கொயரில் இருக்கிற இந்த பான்ஸ்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது இன்னும் உங்களுக்கு போக போக புரியும் உங்களுக்கு. ஏன்னா அவர் வந்து குயின் சைட் கேஸ்லிங் பண்ண போகிறாரு.
ஸோ கிங் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஜி ஃபைல் இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஆலினால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸப்ட் இந்த F4 வீக்னஸ் தவிர ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கார் இந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நைட் டு H5 OOO. ஸோ குயின் சைடு வந்து கேஸ்லிங் பண்ணியாச்சு, நைட் டு F4. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எனக்கு நைட் ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக நான் வந்து நைட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன் ஓப்பனிங்லேயும் சரி மிடில் கேம்லேயும் சரி. ஏன்னா நம்ம க்ளோஸ்டு பொசிஷனாக இருக்கும்போது பிஷப்க்கு வேலை கிடையாது, கரெக்டுங்களா? அதே சமயத்தில் இந்த நைட்டு பார்த்திங்களா, இந்த D4 நைட்டாக இருந்தாலும் சரி இல்லை F4 நைட்டாக இருந்தாலும் சரி ரொம்ப பார்க்குறதுக்கு டென்ஷன் ஆகுது நம்ம ஆளை. கண்டிப்பாக அதை ஒரு ஒன்னையாவது நம்ம வந்து கேப்சர் பண்ணிடணும் கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு திங்ஸ் ஃபஸ்ட்டு, நம்ம என்ன பண்ணுவோம் குயின் சைடு கேஸ்லிங் பண்ணால் கிங் B1 ப்ரொஃபிளாக்சிஸ் மூவ். ஸோ நைட் கேப்சர்ஸ் B3. ஸோ அவரே வந்து ஒரு பிஷப்பை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு போயிட்டார். இப்போ நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இந்த நைட்டை கேப்சர் பண்ணுறது, அப்படி கேப்சர் பண்ணணும்னு வச்சுக்கலாம் சாரி. ஸோ இந்த மாதிரி கேப்சர் பண்ணும்போது உங்களுக்கு பான் வந்து டபுள் ஆகும். எதர் வந்து நீங்கள் ஏ பானாலையோ இல்லை சி பானாலே கேப்சர் பண்ணலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே ஃபிரூஷா வந்து இந்த மாதிரி பிஷப் கேப்சர் C5 ஆடுறாரு. ஸோ இங்கே என்ன பண்ணுறாருன்னா சீரீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்குது. ஸோ நைட் கேப்சர் C5, குயின் கேப்சர் C5, குயின் டு D6. ஸோ குயின் எக்ஸ்சேஞ்சும் கேட்குறாங்க. ஸோ குயின் எக்ஸ்சேஞ்ச் அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னென்னா வச்சுக்கோங்களேன், இதில் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவுட் ஆஃப் த ஓப்பனிங் பிளாக்குக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பான்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி குயின் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 பான்ஸ் இருக்குது. இவருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு சி ஃபைல் இருக்குது, நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஜி ஃபைல் இருக்குது. இதுதான் வந்து ரெண்டு பேருக்கு இருக்க சின்ன சின்ன இம்பேலன்சஸ்ஸு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பீஸோட இம்பேலன்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா நைட் வெர்சஸ் நைட்டு ப்ளஸ் 2 rooks vs 2 rooks, நத்திங் டு எக்ஸ்பிளைன் தேர். ஸோ அடுத்து நம்ம D4, எனக்கு இதனால தான் இந்த பான் ஸ்ட்ரக்சர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஈஸியாக வீக்கெண்ட் பண்ணலாம் அவரை. ஸோ இப்போ D4 புஷ் பண்ணுறோம், குயின் சைடு கேஸ்லிங் பண்ணுறாரு. ஓகே, ரூக் D2. ஏன்னா நான் வந்து ஐ வாண்ட் டு டபுள் மை ரூக். சம்டைம்ஸ் இந்த நைட் வந்து மூவ் ஆனால் கூட ஐ கேன் கோ டு G2 ஆல்சோ. ஸோ அதனால் ரூக்கை வந்து லிஃப்ட் பண்ணுறாரு, ப்ரிப்பேரிங் ரூக் டு D1. ஸோ நைட் E6, நைட் E6 போகிறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே சின்ன ஒரு ப்ரெஷரு, உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு நைட் E2. இப்போ கேப்சர் பண்ணால் பிரச்சனை கிடையாது, என்னோடய நைட்டு மேலே வரும். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணதுக்கப்புறம் யூ வில் ஹாவ் அ ஐசோலேட்டட் பான் ஆன் D5. ஸோ அப்போ யாருக்கு அட்வான்டேஜ்ன்றது உங்களுக்கே தெரியும், ஏன்னா பல முறை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ரூக் Hf8. ஸோ இஸ் ட்ரைங் டு புஷ் தி F5. ஸோ இந்த F5 பானை புஷ் பண்ணுறது மூலிமா இவரோட சென்டர் நம்ம பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பிளாக்குக்கு ஆப்வியஸாக பெரிய சென்டர் கிடையாது. ஸோ D5 கிக்கிங் தி நைட். இனிமேல் வந்து நைட் F4 வர்றதுன்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம், வரலாம் சாத்தியமே இல்லைன்னா கிடையாது, பட் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்காது. ஸோ வந்தீங்கன்னா ஈஸியாக கேப்சர் பண்ணிடுவார், உங்களுக்கு பான் வந்து டபுள் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈஸியாக வந்து இந்த கேமை கொண்டு போகலாம் அஸ் ஏ ஒயிட் பிளேயராக. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், C4 C5 சொல்லி இந்த பானையும் நம்ம புஷ் பண்ணலாம். ஸோ தட் நம்ம பாஸ் பான் க்ரியேட் பண்ணுறதுக்கு வழிவகுக்கும். ஸோ நைட் G5, ரூக் D3, ஏன்னா வந்து பான் வாஸ் அட்டாக்ட். ஸோ நைட் H3, ஐடியா இஸ் வெரி சிம்பிள், ஃபோக்கிங் எவ்வளோ ஒரு உள்ளே வராரு நைட் H3. ஸோ ரூக் C1. ஸோ வந்து எதுக்காக ரூக் C1 போகணும் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், என்னங்க மூவ் அப்படின்ற மாதிரி. நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண அந்த C4க்காக தான் அவர் இந்த ரூக் C1 விளையாடிருக்காரு. சில பேருக்கு புரியாது என்ன திடீர்னு வந்து இந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டி இல்லாத மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ F5, ஸோ C4, நீ F5 இந்த பக்கம் ஆடுறியா, நான் உன் கிங் சைடு ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ F கேப்சர் C4 அண்ட் இதில் இந்த சென்டர் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. இது இதனாலேயே தான் அவருக்கு பிரச்சனை வந்தது, இந்த மூணு பானு தான் அவருக்கு பிரச்சனையே வந்து மேக்னஸ்க்கு. ஸோ ரூக் F2, ஸோ அட்டாக்கிங் தி நைட். இங்கே டைரெக்டாக நம்ம வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போனோம்னு வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரூக் கேப்சர்ஸ் H3, ரூக் கேப்சர்ஸ் இந்த மாதிரி போகும்போது E2 என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபென்சிவாக போயிடுவோம் அஸ் ஏ ஒயிட் பிளேயராக. ரூக் H4 நம்ம, ஏன்னா நம்மளுடைய இ பான் வாஸ் அண்டர் அட்டாக். ஸோ ரூக் F8, இப்போ பிரச்சனை பார்த்தீங்களா, ஈஸியாக வந்து அவரோட அனதர் ரூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரேங்க் வந்துருச்சு, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேம் ஓவர் ஃபார் ஒயிட். ஸோ இந்த காரணத்தினால இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக வந்து கேப்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா கேம் மூவ் வந்து பார்த்திங்கன்னா நைட் C3. ஸோ இன்னொரு மூவ் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது வந்து C5 மூவ். ஸோ C5 கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ D கேப்சர் C5, ரூ கேப்சர் C5 வித் செக்கு. இப்போ நம்ம வந்து விளையாடுறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம ரூக் கேப்சர்ஸ் H3 ஆடும்போது ரூக் கேப்சர்ஸ் E2 ஆடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பானை வந்து இந்த ரூக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுத்து இந்த ரூக்கை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆக்டிவிட்டி கிடைக்கும். பட் இருந்தாலும் இதுக்குள்ளே போகலை, நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆஃப்டர் இந்த மூவ் நைட் C3. ஸோ ரொம்ப பொறுமையாக வந்து கையாளுறாரு பொசிஷனை. இது நல்ல விஷயந்தான் ஃபிரூஸாவுக்கு, ஏன்னா ஹீ நோஸ் தட் ஹீ இஸ் பெட்டர், ஏன்னா அந்த பிகாஸ் ஆஃப் தி சென்டர். ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா ரூக் கேப்சர்ஸ் H2 அலோவ் பண்ணுறாரு, பான் புஷ் பண்ணுறாரு C5.
இப்போ பிரச்சனை இருக்குது. இந்த ரூ கேப்சர் H2 அலோவ் பண்ணது மூலிமா நமக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாஸ்பான். ஸோ குயின் சைடு வந்து பார்த்திங்கன்னா சாரி கிங் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாஸ்டர் வந்து அன்ஓப்போஸ்டு பாஸ்டர் ரெடியாக இருக்கிறாங்க. பட் அது வந்து கொஞ்சம் லாங் வேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனிவே நைட் F4 ரூக் D D1 கிங் B8 C6. ஸோ C6க்கு அப்புறம் ரூக் C8 ஆடுறாரு. அடுத்து நைட் டு A4 இங்கே தாங்க கிரிட்டிக்கல் பொசிஷன், இதுதான் ஃபஸ்ட்டு பொசிஷன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் வந்து கரெக்டான மூவ் என்ன விளையாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிங்கை வந்து லிஃப்ட் பண்ணி இந்த ஸ்கொயரை டிஃபெண்ட் பண்ணணும். எப்பவுமே வந்து ஒரு பொசிஷனில் நம்ம வந்து எந்த ஒரு இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்து இந்த ஸ்கொயரை டிஃபெண்ட் பண்ண மாட்டோம்னா நைட் உள்ளே ஜம்ப் ஆகும், சரி ஓகே அதோட நிற்குமா? அது கிடையாது. உள்ளே இங்கே வந்துட்டு இங்கே வரும், ஏன்னா நமக்கு அவுட் போஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், லாஜிக்கலான ஒரு மூவ் தான். பட் அவர் வந்து மிஸ் பண்ணியிருக்காரு. மேபி அது டைம் ப்ரெஷராக இருக்கலாம், ஏன்னா ரொம்ப கம்மியான டைமில் ரெண்டு பேருமே விளையாடிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல. ஸோ எடுத்துக்காட்டுக்கு நான் சொன்ன மாதிரி கிங் C7 ஆடும்போது நமக்கு இந்த ஸ்கொயர் நமக்கு வந்து டிஃபென்ஸில் இருக்குது. அப்போ நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்கவர்ட் செக்குக்குள்ளே வாண்டடாக போகணுமா கேட்டிங்கன்னா போகலாம், ஏன்னா தப்பு கிடையாது. சி கேப்சர்ஸ் B7 வித் செக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிங்காலே கேப்சர் பண்ணிவிட்டு அகைன் நவ் என்ன பண்ணுறோம், நம்ம டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சப்போஸ் கேப்சர் பண்ணிவிட்டு நீங்கள் செக்கு கொடுத்தாலும் தேர் இஸ் நத்திங், ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது பிளாக்குக்கு. ஆனால் அவர் பண்ண விஷயம் என்னென்னா இங்கே இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது, ரூக் C3 கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த மாதிரி விளையாடுறதுக்கு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நைட் வந்து மாட்டிக்கும். ஸோ பொறுமையாக நம்ம டபுள் பண்ணிட்டு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணால் இந்த மாதிரி நைட் வந்து மாட்டிக்கும், அதனால் அது பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த இடத்துல இந்த கிங் C7 மூவ் மிஸ் பண்ணுறாரு. அதனால் வந்து ஃபெரூஷா வந்து அவர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இந்த பான் அட்டாக் பண்ணுறாரு. அது நல்ல விஷயந்தான். என்னென்னா இவர் போகிற லைன் வந்து சூப்பரான ஒரு லைனு. என்னென்னா இம்மிடியட்டாக அவர் இந்த பாஸ் பானை வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும், அதையும் மிஸ் பண்ணுவார் அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும். ஸோ நைட் டு B6. ஸோ நம்ம ரூக்கை அட்டாக் பண்ணுறோம். ஸோ வந்து ரூக்கை மூவ் பண்ணுறாரு, ரூக் C7, நைட் D7 செக்கு, கிங் A7. இப்போ என்ன பண்ணுறாரு, ரூக் C4 ஆடுறாரு. ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன் ஆக்சுவலாக பிளாக்குக்கு. காரணம் என்ன அப்படின்னா கிங்கோட போஸ்ட் பார்த்திங்களா ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது, எஸ்கேப் ஸ்கொயரே கிடையாது. ஒரு செக் கொடுத்தோம்னா அது மேட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்போவுமே நம்மளுடைய கிங்கை வந்து மாட்டி வைக்கக்கூடாது. இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கேமு. ஸோ H5, ரூக் G1, G6. ஸோ இங்கே தான் வந்து மேக்னஸ் கொஞ்சம் டைமிங் வந்து மிஸ் பண்ணுறாரு. ஒரு டெம்போ வந்து இந்த இடத்துல வந்து அவருக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாரு, G6 ஆடியிருக்காரு. ஆக்சுவலாக இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங் ஹியர். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் பிளேயிங் G6 நம்ம என்ன பண்ணலாம்னா H4 ஆடலாம். ரூக் கேப்சர்ஸ் G7, H3, ரூக் H7, H2. சூப்பராக பார்த்தீங்களா, இந்த நைட்டும் ரூக்கும் அழகாக வந்து இந்த பாஸரை சூப்பராக கார்ட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பேக் ரேங்கை வந்து பாதுகாக்கணும். எனி டைம் எதாவது டாக்டிக்கல் ஐடியா வரும். ஸோ ரூக் C1, ரூக் G2. ரூக் G2வோட ஐடியா ஃபாலோ அப் வந்து பார்த்திங்கன்னா ரூக் G1 அண்ட் தென் Nd3 இதெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது. சரிங்களா, ரூக் G2 A3. ஸோ எஸ்கேப் ஸ்கொயர் க்ரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நைட் டி த்ரீ வந்து நான் ரூக்கை மட்டும் அட்டாக் பண்ணலை. என்னென்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கொயரை டிஃபெண்டும் பண்ண முடியாது. நம்ம பி டூ ஸ்கொயரை டிஃபெண்டும் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் திஸ் செக். ஸோ செக்கு ஃபாலோடு பை ப்ரொமோஷன். ஸோ அதனால் இதுவும் பாசிபிள் கிடையாது. ஸோ நைட் D3, ரூக் C3, நைட் F2. இங்கே நீங்கள் இதை கேப்சரும் பண்ணக்கூட தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாகவே இந்த பானை த்ரெட்டன் பண்ணலாம், அண்ட் யூ ஆர் த்ரெட்டனிங் அகெயின் ப்ரொமோஷன். ஸோ அப்போ ரூக் C1 திரும்பவும் ஆடணும், நைட் கேப்சர் C4. ஸோ இப்படி வந்து இந்த கேமை வந்து கொண்டு போயிருந்துருக்கலாம், அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ லெட்ஸ் டர்ன் ஆன் தி எவால்யூஷன். எஸ் கம்ப்ளீட்லி வின்னிங் ஃபார் பிளாக். ஸோ ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து இது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம பான் வந்து பாஸ் பான் கனெக்டடாக இருந்தால் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூக் G1 G6 ஆடிட்டார். இங்கே ஒரு ஸ்லிப்பு, அங்கே ஒரு ஸ்லிப்பு, ரெண்டு ஸ்லிப் ஆகிடுச்சு. அடுத்து A4. இப்போ இதுக்கப்புறம் தெரிஞ்சிடுச்சு, ஏன்னா குயின் சைடு வந்து அவர் ப்ரொமோட் பண்ண போகிறாரு. சரி, இது வந்து ஆப்போசிட் சைடு கேஸ்லிங் பண்ணியிருக்காங்கன்றதுனால எனக்கு வந்து நான் இதை கிங் சைடு குயின் சைடு மாற்றி சொல்கிறேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். என்னென்னா இப்போ நம்ம வந்து அவர் குயின் சைடு வந்து புஷ் பண்ணுறாரு, யார், அலிரிசா. இவர் கிங் சைடு புஷ் பண்ணுறாரு ப்ரொமோஷனுக்கு. ஸோ யார் வந்து இதில் வின் பண்ணுவாங்கன்றதான் ரெஸ்ட் ஆஃப் த கேமு. ஸோ H4. ஸோ இப்போது ஒரு டெம்போ தான் வேஸ்ட் பண்ணார் கரெக்டுங்களா மேக்னஸு. இப்போ ஆனால் வந்து அது பெரிய டிஃப்ரென்ஸை வந்து ஏற்படுத்துது. ஸோ B4, B6, B5, ஓகே, A5 பொசிஷனில் லாக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்களா என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பாஸர் அழகாக க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ரெண்டாவது இந்த ஒரு ரூக்கு எப்படியாவது பேக் ரேங்க்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை, பிளாக்குக்கு கண்டிப்பாக பிரச்சனை. அது எப்படி கொண்டு போகிறாருன்றது தான் இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு டாக்டிக்கல் ஐடியா இருக்குது, நைட் கேப்சர்ஸ் E5. என்ன டாக்டிக்கல் ஐடியானா, நீங்கள் மட்டும் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம
சூப்பராக வந்து பானை புஷ் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணிடலாம். ஸோ ரூக் C8 D7 எப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க, தேர் இஸ் நோ வே டு ஸ்டாப் தி குயின். ஸோ ரூக் D8 அண்ட் தென் அப்படியே நம்ம C7 புஷ் பண்ணலாம். எதுவுமே பண்ண முடியாது, இட் இஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஃபார் பிளாக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த நைட்டை வந்து டச் பண்ண முடியாதுன்றது தெரியுது. அதனால் அவர் என்ன ஆடுறாருனா, அஸ் பர் த பிளான் H3 ஆடுறாரு, ரூக் H1 பிளாக்கிங், நைட் கேப்சர்ஸ் D5. ஸோ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா நம்ம பீஸ் வந்து இருக்குது அப்படின்றதுனால அவர் வந்து கேப்சர் பண்ணுறாரு ஒரு பானை. பட் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த டைமில் தன்னுடைய பீஸை வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஒரு பான் வந்து ஃப்ரீயாக இருந்தது, அதனால் அதை வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இடத்துல அதான் விஷயம். நீங்கள் வந்து நம்ம இ கேப்சர்ஸ் D5 ஆடலாமா கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆடலாம்னு நினைக்கிறேன். ரூ கேப்சர்ஸ் E5, ரூ கேப்சர்ஸ் H3 இப்படி வந்து ஒரு முடிஞ்சிருக்கும். பட் ஒயிட் இஸ் பெட்டர் ஹியர். ஸோ ஆல்ரெடி இந்த பான் வந்து நமக்கு அட்டாக்ல இருந்தாலும் இந்த பான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக் பான்ஸு, ப்ளஸ் நமக்கு பாஸர் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் ஒயிட் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்காருன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இந்த வேரியேஷன் கூட போயிருந்துருக்கலாம், பட் அந்த மாதிரி பார்க்கல நம்ம. ஸோ நைட் கேப்சர்ஸ் G6, நைட் E3 அட்டாக்கிங் தி ரூக், ரூக் C3. ஒன்ஸ் நைட் மூவ் ஆச்சுன்னா H3 வில் பி ஹேங்கிங். ஸோ நைட் டு G4. ஸோ இதுக்கப்புறம் வந்து அதை டிஃபெண்ட் பண்ண முடியாது, எப்படியுமே நீங்கள் டிஃபெண்ட் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உடனே கேப்சர் பண்ணாமல் நைட்டோட போஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ நைட் டு F4, இங்கே இந்த ஹோல் தெரியுதா உங்களுக்கு? ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது. ஸோ இங்கே நம்ம நைட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா, அதுக்காக தான் இந்த ஐடியா பண்ணுறாரு ஃபெரூஷா. நைட் F4, ரூ கேப்சர்ஸ் E4, நைட் டு D5, நைட் டு F2. ஸோ இங்கே வந்து ட்ரை பண்ணுறாரு ஏதோ, பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட் கேப்சர் C7 ஆடுறாரு. இந்த இடத்துல ஒரு சின்ன மூவ் வந்து நம்ம சொல்லலாம். என்ன மூவ்னா, நம்ம வந்து நம்ம நைட் D5 வந்து நம்ம ரூக் அட்டாக் பண்ணுறோம், நம்ம ஏன் வந்து ரூக்கை மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூக் C8 ஆடணும் வச்சுக்கிங்களேன். ரூக் C8, ரூக் C கேப்சர்ஸ் H3, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட் டு E5. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான். ஸோ ரூக் H7 செக்கு, கிங் A8, நைட் கேப்சர்ஸ் B6 வித் செக்கு, கிங் B8, ரூக் B7 செக் மேட். ஸோ அந்த காரணத்தினால இந்த மாதிரி நம்ம ரூக்கை காப்பாற்றுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது இந்த இடத்துல. ஸோ அதனால் ஆஃப்டர் நைட் D5, நைட் F2 வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு மேக்னஸ். ஸோ நைட் கேப்சர் C7, நைட் கேப்சர் H1, ரூக் கேப்சர் H3. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் பிளேயராக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாமினேட் பண்ணுறீங்க இந்த பொசிஷனை. யுவர் நைட் இஸ் அண்டர் அட்டாக். அது மட்டும் கிடையாது, நம்ம பேக் ரேங்க் போயிட்டு இங்கே பார்த்தீங்களா A8 ஸ்கொயர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, ஏன்னா கிங்கால் மட்டும்தான் டிஃபெண்ட் ஆயிருக்கு. பட் நமக்கு 2 பீஸோட கோஆர்டினேஷன் இருக்கும், அதனால் மேக்னஸ் வந்து இதில் ரிசைன் பண்ணிட்டாரு. இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், இல்லையே நம்ம ஏதாவது பண்ணி டிஃபெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்துக்காட்டுக்கு இப்போ உங்களுடைய நைட் அண்டர் அட்டாக்ல இருக்குது. ஸோ நைட்டை நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னே வச்சுக்கோங்களேன், நைட் F2 போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரூ H8. இப்போ Mate in 1 நம்ம த்ரெட்டன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஒரு ஒரு பீஸாக நீங்கள் கொடுக்கணும். ரூக் E1 செக்கு, இது வந்து ஜஸ்ட் டிலேயிங் தி இன்ஹேவிடபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது தடுக்க முடியாத விஷயத்தை கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நேரத்தை வீணடிக்கிறோம். ரூக் E1 செக்கு, கிங் C2, ரூக் E2 செக்கு, கிங் C3, நைட் E4 செக்கு, கிங் D3 4 கிங், ரூக் D2 செக்கு, கிங் கேப்சர்ஸ் E4, D5 செக், கிங் E3, D4 செக், கிங் கேப்சர்ஸ் D2, D3, ரூக் E8 மேட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக வந்து உங்களுக்கே தெரியும், மேக்னஸ் வந்து இந்த மாதிரி செக் மேட்லாம் வந்து போர்டில் வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் ஹீஸ் என்ன சொல்கிறது, முன்னாடியே வந்து இதை பார்க்குறாங்க, ஏன்னா அதனால தான் அவங்க கிராண்ட் மாஸ்டர்ஸாக இருக்காங்க. இவ்வளோ மூவுக்கு முன்னாடியே தெரியுது இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆஃப்டர் ரூக் கேப்சர்ஸ் H3. ஸோ அதனால் மேக்னஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டார். இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் நடந்த விஷயம். அதுக்கப்புறம் மேக்னஸ் வந்து பயங்கரமாக வந்து பிக்கப் ஆகிட்டு டாப் 1 வந்துட்டார் வித் 5 people tie. ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் போடுங்க, அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, சேனல் டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். என்னடா திடீர்னு காலையிலேயே நம்ம சண்டே காலையில் வீடியோ வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஈவினிங் வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம், அதனால் நம்ம ஈவினிங் டெய்லி வீடியோஸ் வந்து போடுறது கிடையாது. நிறைய பேர் வந்து ஸ்ட்ரீமிங் ஜாயின் பண்ண முடியாது, ஆனால் ரெகுலர் வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்களுக்காக நம்ம இந்த மாதிரி காலையிலே நம்ம வந்து வீடியோ வந்து போடுறதா இருக்கும். அது இல்லாமல் இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம்ன்றதுனாலே நம்ம இதை கவர் பண்ணோம். ஸோ வித் தட் நம்ம வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் வர மற்ற அலிர்சா ஃபெரூசாவோட கேமோ இல்லை மேக்னஸோட கேமோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.